பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அன்பு உறவுகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்க வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி சனிஞாயிறு, சட்டமன்றம் விடுமுறை. அதனால் சேலம் தான் வந்து எல்லாம் சந்திக்கணும்னு ரொம்ப ஆர்வத்தோடு கிளம்பும்போது சட்டப்பேரவை செயலாளத்தில் நாங்கள் வந்து கொள்ளாண்ட முறையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்னென்ன எல்லாம் நீங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகளை தருகிறீர்கள் என்று அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து திங்கட்கிழமை கல்வி மானிய கோரிக்கையில் நீங்கள் பேசுகிறீங்க, கல்வி மானிய கோரிக்கையில் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு திங்கட்கிழமை இந்த கல்வி மானிய கோரிக்கை, பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறை ரெண்டு சார்பாக அந்த மானிய கோரிக்கையில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நம்முடைய கருத்துக்களை எடுத்து வைக்கிறேன். அதற்காக தயாரிப்பு பண்ணினாலே சேலம் வர முடியல. இப்போ என்னென்னா, பள்ளி கல்வி உயர்கல்வி அது சார்ந்து தமிழ்நாடு முழுக்க இருந்து உங்களுடைய கருத்துக்களை நான் ஆவலோடு எதிர்பார்க்குறேன். இல்லை சார், தமிழ்நாடு முழுக்க இருந்து உங்களுடைய ஆலோசனைகளை என்ன, இந்த மாதிரி நம்முடைய இந்த கருத்தை எடுத்து வைங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற கருத்துக்களை என்னுடைய முகநூலோ இன்ஸ்டாலேயோ நீங்கள் பதிவிடலாம், இல்லை என்னுடைய தொலைபேசியில் கூட அழைச்சி பதிவிடலாம். அதே மாதிரி சேலம் மேற்கு தொகுதியை பொறுத்தவரையில் என்னை வெற்றி பெற செய்து இங்கே உங்களுடைய பிரதிநிதியாக நீங்கள் அனுப்பியிருக்கிறீர்கள். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ, என்ன கட்டளையிடுகிறீர்களோ அதற்கேற்ப என்னுடைய பணிகள் இன்று உரையிலே கடந்த ஓராண்டு கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஓராண்டு கிட்டத்தட்ட உங்களோடு ஒருவனாக சுற்றி வந்து கொண்டிருக்கிறோம். இதில் வந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள், இந்த எங்களோட பகுதிக்கு இது வேணும், இந்த அடிப்படை தேவைகள் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் கூட அதையும் நம்முடைய சட்டப்பேரவையில் உங்களுடைய பிரதிநிதியாக நான் எடுத்து வைக்கிறேன். அதற்கான கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே நம்முடைய சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே, சேலம் மேற்கு தொகுதியை பொறுத்தவரையிலே நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களும், ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் என்னிடத்திலே அது வந்து தொகுதியாக நினைக்கக்கூடாது, உன்னுடைய குடும்பமாக நினச்சி பாவித்து அவர்கள் ஒருவராக இருக்க வேண்டும் என்றும் நம் தேர்தல் வாக்குறுதியிலும் அதுதான் சொன்னோம். உங்களில் ஒருவன் உங்களுக்கான ஒருவன் என்று நம்ம என்ற முழக்கத்தோடு தான் இந்த தேர்தலை சந்தித்தோம். இது நாள் வரையிலே அதுபோன்று உங்களில் ஒருவனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் எனக்கு நீங்கள் நல்ல ஆதரவை தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ முதல்ல பேசும்பொழுது அப்படின்னா மானிய கோரிக்கையில் பேசும்பொழுது அந்த மானிய கோரிக்கை சம்மந்தம் இல்லாமல் நம்ம தொகுதி மட்டும் பேசுவோம். இப்போ சட்டப்பேரவை என்னுடைய விதி நமக்கு அளித்திருக்கிறது என்னென்னா, மானிய கோரிக்கையை பற்றி சட்டப்பேரவையில் பேசிடலாம். அப்புறமேலும் நம்முடைய தொகுதி சார்ந்த எந்த இஷ்யூவாக இருந்தாலும் அதை நம்ம எழுதி கொடுத்தோம்னா அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி நம்ம அந்த சட்டப்பேரவையில் பேசுகிற மாதிரி அவங்க அந்த அவை குறிப்பிட கொண்டு வந்துடுவாங்க, அதற்கான நடவடிக்கையும் இருக்கும். ஆகவே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரிவிக்க வேண்டும். இன்னொன்று, இந்த பள்ளிக்கல்வியை பொறுத்தவரையில் மருத்துவர் ஐயாவோட அறிக்கை, நம்முடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அறிக்கைகள், அவருடைய முகநூல் பக்கங்களில் இருக்கிற செய்திகள், இதெல்லாம் படித்தா எனக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. இது நம்ம அந்தந்த நேரத்துக்கு படிக்கும் போதும், இப்போ படிக்கும் பொழுதும் இந்த நாட்டை பற்றியும் நாட்டு மக்களை பற்றியும் எந்த அளவிற்கு அழுத்தமாக ஆழமாக அவர்கள் தேவை அறிந்து சிந்தித்திருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது இப்போ அதெல்லாம் படித்து என்னுடைய உரையை தயாரித்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் நாளைக்கு ரெண்டு நாள் உரையை தயாரித்து நாளை வந்து நம்ம தலைவர் அண்ணன் ஜி கே மணி அவரிடத்தில் அந்த உரையை அவரோடு கலந்து பேசி இறுதி செய்திருக்கிறோம். ஆகவே நாளை 5 மணிக்குள்ளாக உங்களுடைய, அதாவது கல்வி சார்ந்த உயர்கல்வி பள்ளிக்கல்வி நம்முடைய தொகுதி சார்ந்த, நம்முடைய சேலம் மேற்கு தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எனக்கு இந்த முகநூலிலையோ இன்ஸ்டாலேயோ என்னுடைய கைபேசியிலையோ என்னுடைய உதவியாளர் கோபியனுடைய கைபேசியிலையோ நீங்கள் அழைத்து சொல்லுங்கள். அதுக்கான தயார் நிலையில் இருக்கிறோம், அதுக்கான தயாரிப்பு பணியில் இருக்கிறோம். உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் என்றைக்கும் நாடி உங்கள் பொற்பாதம் தொட்டு நிற்கும் உங்கள் அன்புக்குரிய சகோதரன் இரா அருள், சேலம் மேற்கு தொகுதி.